ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐராஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு சிம்பிளோ அந்த அளவுக்கு டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா மட்டன் எலும்பு சூப்பு தாங்க. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்திருக்கேங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அரை தக்காளி, அரை வெங்காயம், அதில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சு மொத்தமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, அதே அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. ஸோ இதில் நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூப் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் விசில் வரும்போது. ஸோ 2 கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெந்த அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ நான் 3 கப் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேங்க. இதை க்ளோஸ் பண்ணி நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு விசில் வச்சு கொடுத்து எடுக்க வேண்டியதுதான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சேங்க. ஸோ நல்லா மட்டன் வந்து வேகணும். நான் ஒரு 5 விசில் வந்தப்புறம் நான் எடுத்துட்டேங்க. பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு, எவ்வளோ நல்லா ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா திக்காகி வந்துடுங்க. ஸோ இப்படியே குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். ஸோ சுட சுட வந்து நீங்கள் பெப்பர் மேலே போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா கோல்டாக இருக்கட்டும் சரி, ஸோ உடம்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல்ல உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் பசங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு பசங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதை ப்ரிப்பேர் பண்ணேங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதோட நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிறதே போட்டு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எண்ணெய் எதுவும் தனியாக சேர்க்கவே இல்லை. மட்டனில் இருக்கிற கொழுப்பு தாங்க இப்படி எண்ணெய் மாதிரி நிற்கிது. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப குயிக்காக நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சூப் பண்ணி கொடுக்கலாங்க. உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.